ஓகே, வணக்கம் மாணவர்களே. இப்ப 6ஆம் வகுப்பு எழுத்து இலக்கணம் வந்து நம்ம பார்க்கலாம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், ஓகேங்களா? இந்த பகுதியை பொறுத்தவரை நீங்க நேரடியா பள்ளி புத்தகத்துல படிச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம இதுக்கான ஷார்ட்கட் வந்து சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? நம்ம ஷார்ட்கட்டோட சேர்த்து படிச்சீங்கன்னா இந்த வந்து எளிமையா படிச்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவை கவனமா கடைசி வரையும் பார்த்து ஷார்ட்கட்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மொழி. மொழினா முதல்ல என்ன சார் அப்படின்னா, இப்ப நம்ம சொல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சொல்லுக்கு வந்து மொழி அப்படிங்கிற இன்னொரு பேர் உண்டு. இந்த மொழி, பதம், கிளவி, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல் அப்படின்னு தான் சொல்லுவோம், ஓகேங்களா? சொல்லுக்கு வந்து நிறைய பேர் இருக்கு, அதுல ஒரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மொழி, ஓகேங்களா? அப்ப மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் தான் மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம். இப்ப தமிழ்ல மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 247 எழுத்துக்களுமே வந்து மொழிக்கு முதல்ல வருமானு கேட்டா வராது, ஓகேங்களா? தமிழ் இலக்கணம் படி தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையுமே மொழி முதல்ல வராது. ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து என்ன செய்யும், மொழிக்கு முதல்ல வரும். இப்ப இங்கிலீஷ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஏ டு இசட் இருக்கு இல்லையா, இந்த இதுல உள்ள எல்லா எழுத்துக்களுமே வந்து அந்த சொல்லோட முதல்ல ஆரம்பிக்கும். ஆனா தமிழ்ல இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களுமே மொழி முதல்ல ஆரம்பிக்காது, சில எழுத்துக்கள் மட்டும்தான் ஆரம்பிக்கும். ஆனா நிறைய பேருக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் வரும். இப்ப உதாரணத்துக்கு ட அப்படிங்கிற சொல்லு வந்து என்ன செய்யணும்னா தமிழ்ல தூய தமிழ் சொல்ல வந்து எப்போதுமே ட அப்படிங்கிற சொல்லு வந்து ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காது. ஆனா நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க சார், இந்த டம்ளர், ஓகேங்களா, டம்ளர், டாக்டர், இந்த மாதிரி சொல்லலாம் பாத்துட்டீங்க அப்படின்னா டா வந்து முதல்ல வருதே சார், அப்ப தமிழ் சொல்ல வந்து டா வருதே, ஆனா நீங்க வராதுன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் தூய தமிழ் சொல் கிடையாது. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஆங்கில எழுத்தோட ஆங்கில சொல்லோட மொழியாக்கும். அதுல வந்து நீங்க பார்க்க கூடாது, தூய தமிழ் சொல்கள் ஒருபோதும் டால வந்து ஆரம்பிக்காது, ஓகேங்களா? தூய தமிழ் சொல்கள் தான் நம்ம பார்க்கணும். சில ஆங்கில சொல்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஆங்கில சொல் வந்து நம்ம தமிழ்ல மாத்தி எழுதும் போது அது வந்து ஆரம்பிக்கலாம், அது வந்து ஆரம்பிக்காம இருக்காது. தூய தமிழ் சொல்லுக்கு தான் அந்த இலக்கணம் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இது தமிழ் மொழிக்கு உரிய இலக்கணம். ஓகே, சரி, ஓகே. இப்ப எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் சார் மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கள் வந்து 12 இருக்கு இல்லையா, ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களுமே சொல்லின் முதல்ல வரும். அடுத்து பாத்துட்டீங்கன்னா இந்த உயிர்ம எழுத்து வரிசையில க ச த ந ப ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்ம எழுத்துக்களும் வந்து சொல்லோட முதல்ல வரும். இப்ப கா வரிசை காதுல கா மட்டும் கிடையாது, காவுல ஆரம்பிச்சுக்கிட்டு நம்ம சொல்லணும் இல்லையா, காக்கா, கி, கி, இந்த மாதிரி வருது இல்லையா. இந்த மாதிரி கடைசியில கவு வரையும் வரக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே என்ன செய்வான் அப்படின்னா மொழி முதல்ல வரும். அது கா வரிசையில் இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களுமே மொழி முதல்ல வரும். அது போல சா வரிசையில் இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களுமே மொழி முதல்ல வரும். தா வரிசையில் இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களுமே மொழி முதல்ல வரும். நா வரிசையில, அது போல பா மா வரிசையில ஆகிய வரிசையில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே சொல்லோட முதல்ல வரும். புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் கான்செப்ட்? சரி சார், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இதை வந்து ஒரு சென்டென்ஸா படிச்சு வச்சுக்கோங்களேன், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சென்டென்ஸா அப்படின்னா எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி படிச்சு வச்சுங்க. முதல்ல கசக்கி தண்ணியில நினைச்சு பத்திரமா மடிச்சு வை. இப்போ ஒரு சட்டை, ஒரு சட்டையை என்ன செய்வோம், முதல்ல வந்து என்ன செய்யணும், கசக்கணும், அப்புறம் தண்ணியில நினைக்கணும், அப்புறம் என்ன செய்யணும், பத்திரமா மடிச்சு வைக்கணும். இந்த சென்டென்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முதல்ல கசக்கி தண்ணியில நினைச்சு பத்திரமா மடிச்சு வை, கசக்கி தண்ணியில நினைச்சு பத்திரமா மடிச்சு வை. கசக்கினா காசா வந்துருச்சுங்களா, தான் தண்ணிலனா தா ந பா மா, ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு குழப்பம், அது டக்குன்னு எந்த எந்த வரிசையில் உள்ள எல்லா எழுத்துக்கள்னு கேட்டாங்கன்னா நீங்க இதை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். ஆமா, ஏதோ ஷார்ட்கட் படிச்சோம்ல, கசக்கி கசக்கி தண்ணியில நனைச்சு பத்திரமா மடிச்சு வை, அப்ப காச தன பமா இப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஃபர்ஸ்ட் நீங்க மனப்பாடம் பண்ணுங்க, ஈஸி தான், காச தன பமா, ஓகேங்களா? இப்படி படிச்சுட்டு இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா நீங்க ஈஸியா அந்த ஒரு எப்பயாவது இடத்துல குழப்பிற இடத்துல இந்த ஷார்ட்கட் வரும், ஓகேங்களா? ஆனா இந்த ஷார்ட்கட்டை திரும்ப திரும்ப படிக்கணும், எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு சட்டையை வந்து என்ன செய்வீங்க, முதல்ல கசக்குவீங்க, தண்ணியில நினைப்பீங்க, பத்திரமா மடிச்சு வைப்பீங்க, அவ்வளவுதான். கசக்கி தண்ணியில நினைச்சு பத்திரமா மடிச்சு வை, இந்த ஷார்ட்கட் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா என்ன செஞ்சலாம், இந்த ஆர்டரை நீங்க கிளிக் பண்ணிடலாம், ஓகேங்களா? இப்ப வந்து முதல்ல என்ன செஞ்சோம், உயிரெழுத்துக்கள் 12 மொழி முதல்ல வரும். அடுத்து காச தன பாம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே சொல்லோட முதல்ல வரும், ஓகேங்களா? அடுத்து ஞா வரிசை இருக்கு இல்லையா, இந்த ஞா வரிசையில பாத்துட்டீங்கன்னா ஞா அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லோட முதல்ல வரும். ஞா வரிசையில ஞா அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லோட முதல்ல வரும், இது வந்து ஈஸி தான். அடுத்து ஞா வரிசையில பாத்துட்டீங்கன்னா ஞா ஞா ஞ ஆகிய 4 எழுத்துக்களும் வந்து சொல்லோட முதல்ல வரும். ஆக்சுவலா வந்து இது ஈஸி தான், ஞா வரிசை ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா முதல்ல ஞா எழுதிருங்க, ஓகேங்களா? அடுத்து ஞா எழுதிருங்க, ஓகேங்களா? இது 2 எழுத்தாச்சுக்கலாம். இந்த ஞாவுக்கு முன்னாடி ஒரு ஒத்தகம்பு போடுங்க, இந்த ஞாவுக்கு முன்னாடி ஒரு ஒத்தகம்பு போடுங்க, அவ்வளவுதான். மொத்தம் 4 எழுத்து ஈஸியா வந்துடும். இது வந்து ஈஸியா படிச்சிடலாம். ஞாவரிசையும் ஞாவரிசையும் உங்களுக்கு வந்து நம்ம பேசி தான், ஏன்னா ஞாவரிசையில வந்து ஒரே ஒரு எழுத்துனா ஞாவரிசையில வந்து உங்களுக்கு இந்த 4 எழுத்து, புரிஞ்சுதுங்களா? அப்போ உயிரெழுத்து 12 சொல்லோட முதல்ல வரும்,
கச தன பாம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். ஞ வரிசையில வந்து ஞ அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லோட முதல்ல வரும். ஞ வரிசையில வந்து ஞா ஞா ஞோ ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நாலு கிளியர் ஆயிடுச்சுங்களா? அடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா யாவரிசை, யாவரிசையை பொறுத்தவரை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஒண்ணுமே இருக்காது. யாவரிசையில பாத்துட்டீங்கன்னா ஆறு எழுத்து வந்து சொல்லோட முதல்ல வரும். அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா யா யா யு யோ யோ. இதை வந்து நீங்க அப்படி அதை படிக்கும் போது இந்த இதுல படிங்க இல்லையா, இந்த ஒரு யா யா யு யு யோ யோ இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். யா யா யு யு யோ யோ ஓகேங்களா? யா யா யு யு யோ 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 அப்படிங்கிறது நெடில வரணும் ஓகேங்களா? இது யோ இது மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. யா யா யு யு யோ யோ ஓகேங்களா? இது படிச்சுட்டீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து என்ன செஞ்சிடலாம், படிச்சிடலாம். இப்ப வந்து திரும்ப சொல்லிடுறேன், உயிரெழுத்துக்கள் 12 சொல்லோட முதல்ல வரும். கச தன பாம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். ஞா வரிசையில ஞா அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் வந்து சொல்லோட முதல்ல வரும். ஞா வரிசையில வந்து ஞா ஞா ஞே ஞோ ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். யா வரிசையில வந்து யா யா யு யு யோ யோ ஆகிய ஆறு எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். அடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா வாவரிசை, வாவரிசையை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஒரு எட்டு எழுத்துக்கள் வந்து மொழி முதல்ல வரும். இது வந்து ஓல்டு எடிஷன் புக்ல வந்து ஏழு எழுத்துக்கள் தான் கொடுத்துருப்பாங்க, வவு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா வவு வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா? அதையும் பாத்துக்கோங்க. ஓகே, இப்ப வாவரிசையில பாத்துட்டீங்கன்னா வா வா வி வே வே வை வவ் ஆகிய எழுத்துக்கள் வந்து சொல்லோட முதல்ல வரும், எட்டு எழுத்துக்களும். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம், இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லுங்க பாருங்களேன், ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஈஸியா படிச்சிடலாம். வா வா ஒருத்தவங்களை கூப்பிட்றான், வா வா விருந்து வீட்டில் வெங்காயம் வேக வைத்த வவ்வா சாப்பாடு. வவ்வா சாப்பாடுலாம் கிடையாது, இருந்தாலும் நம்ம ஷார்ட்கட்டுக்காக கிரியேட் பண்ணுறோம். கொஞ்சம் வந்து சொல்லி பாருங்களேன், நீங்களே யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் வந்து என்ன கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அப்போ இது உங்களுக்கு மறக்காது இல்லையா? என்ன ஒன்றுமே கிடையாது, வா வா விருந்து வீட்டில் வெங்காயம் வேக வைத்த வவ்வா சாப்பாடு. வா வா வீட்டில் வா வா விருந்து வீட்டில் வெங்காயம் வேக வைத்த வவ்வா சாப்பாடு. இதில் வா அப்படின்னா வா வா ஓகேங்களா? வீனா வி, வீட்டில் விங்கிறது வி வந்துடும். வெங்காயம்னா வே, வேணா வே ஓகேங்களா? வை வா வவ் ஓகேங்களா? இந்த இதை எழுதிட்டீங்கனாவே நீங்க ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். என்ன சொல்ல போறீங்க, ஒண்ணுமே கிடையாது, வா வா விருந்து வீட்டில் வெங்காயம் வேக வைத்த வவ்வா சாப்பாடு. அங்கே ஒன்று படித்தோம் இல்லையா, என்ன படித்தோம், முதல்ல என்ன செய்யணும், கசக்கி கசக்கி தண்ணியில் நினைஞ்சு பத்திரமா மடிச்சு வை. அப்புறம் இந்த ஒரு ஷார்ட்கட்டு, வா வா விருந்து வீட்டில் வெங்காயம் வேக வைத்த வவ்வா சாப்பாடு. இது படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பாது, எந்த வார்த்தை வரும் எந்த வார்த்தை வராது. அப்போ வா வா வீட்டில் வெங்காயம் வேக வைத்த வவ்வா சாப்பாடுனா அப்போ வா வா வி வி வே வே வை வவ் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம் ஓகேங்களா? இதுக்கு தான் இந்த ஷார்ட்கட்டு, நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு, வா வா வி வி வே 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 வை வவுன்னு மனப்பாடம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்கட்டு சேர்த்து வச்சுக்கோங்க, நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம் ஓகேங்களா? இதுதான் வந்து மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். அப்போ எதெல்லாம் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? முதல்ல என்னது, உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வரும். அடுத்து காச தன பாம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். ஞா வரிசையில ஞா அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லோட முதல்ல வரும். ஞா வரிசையில ஞா ஞா ஞோ ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். அடுத்து யா வரிசையில வந்து யா யா யு யு யோ யோ ஆகிய ஆறு எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். ஞா வரிசை சாரி வா வரிசையில வந்து வா வா வி வி வே வே வை வௌ ஆகிய எட்டு எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும் ஓகேங்களா? இப்போ மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள். இப்போ எந்தெந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதல்ல வராது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ட ந ர ல ல ர ந ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லோட முதல்ல வராது. டா வராது, டி வராது ஓகேங்களா, டூ வராது, இதெல்லாம் வந்து வரவே வராது. அது தூய தமிழ் வார்த்தைகளில் இதெல்லாம் வராது. நிறைய பேர் திரும்ப கேட்காதீங்க சார் ரம்பம் அப்படிங்கிறது வருமென்னு கேட்டால், ரம்பம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது ஓகேங்களா? அதெல்லாம் வந்து என்ன செஞ்சோம்னா ஆங்கில மொழியோட சொல்லு, வேற்று மொழி சொல்ல நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஓகேங்களா? அப்போ தூய தமிழ் சொல்கள் ஒருபோதும் வந்து தமிழில் டனால ஆரம்பிக்காது. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்கள் படிக்கும் போது எப்படி படிச்சிருங்க ஓகேங்களா, இந்த மூணு லா இருக்கு இல்லையா, லா 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 இந்த மூணுமே வராது. அதே மாதிரி ரெண்டு ரா இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ராவுமே வராது, ரெண்டு நாவுமே வராது, ஒரு டா. படிக்கும் போது இப்படி படிச்சிருங்க, மூணு லா ரெண்டு ரா ரெண்டு நா ஒரு டா ஆகிய எட்டு எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வராது. அப்போ இப்படி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம் ஓகேங்களா? அப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இன்னும் பார்த்தோம் இல்லையா, இந்த ஞா சரி ஆயுத எழுத்து பார்த்துட்டீங்கன்னா சொல்லோட முதல்ல வராது. அக்கு இருக்கு இல்லையா ஆயுத எழுத்து, இது வந்து சொல்லோட முதல்ல வராது. அதே மாதிரி ஞா ஞா யாவா இதில் சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ ஞாவரிசைனா ஞாங்கிற எழுத்து மட்டும்தான் வரும். ஞாவரிசையில் வந்து நாலு எழுத்து, யாவரிசையில் வந்து ஆறு எழுத்து, வாரிசையில் வந்து எட்டு எழுத்து. இந்த எழுத்தை தவிர மற்ற எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா, அந்த எழுத்துக்கள்லாம் சொல்லோட முதல்ல வராது. அவள் மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள், மொழி முதல்ல வராத எழுத்துக்கள் எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள், மொழி முதல்ல வராத எழுத்துக்கள் வந்து இப்போ பார்த்தாச்சு. இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா? சரி ஓகே, இப்போ மொழி இறுதி எழுத்துக்கள் பார்க்கலாம்.
மொழி இறுதி எழுத்துக்கள் என்ன சார் அப்படின்னா, இப்ப ஒண்ணும் கிடையாது, இப்ப மொழிக்கு இறுதியாக வரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். மொழிக்கு இறுதியாக வரக்கூடிய எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்றோம். இப்ப இதுல எதெல்லாம் வரும் சார் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் மொழி இறுதியில வரும். உயிரெழுத்து வந்து தனியா வந்து மொழி இறுதியில வராது, அது வந்து மெய்யெழுத்தோட இணைந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மொழி இறுதியில வரும். அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா எந்தெந்த எழுத்துலாம் உங்களுக்கு வந்து மொழி இறுதியில வராதுன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, இந்த 11 எழுத்து இஞ்சி இன்னு இத்து இம்மு ஈ இரு இல்லு இவ்வு இல்லு இன்னு இன்னு, இந்த 11 எழுத்துக்களும் என்ன செய்யும் அப்படின்னா மொழியோட இறுதியில வந்து வராது. இந்த 11 மெய் எழுத்துக்களும் கண்டிப்பா மொழி சரி சரி இந்த 11 மெய் எழுத்துக்களும் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா மொழி இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள். ஒரு சின்னோண்டு குழப்பம், இந்த இஞ்சு இன்னு இந்து இம்மு ஈ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இன்னு ஆகிய 11 மெய் எழுத்துக்களும் என்ன செய்யும் அப்படின்னா மொழிக்கு இறுதியில வரக்கூடியது தான். ஓகேங்களா, மிச்சம் இருக்கக்கூடிய 7 மெய் எழுத்துக்கள் வந்து மொழிக்கு இறுதியில வராது. ஓகே, அடுத்த மொழி இறுதியாக எழுத்துக்கள்னு பாத்துட்டீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து, ஓகேங்களா, அப்ப உயிரெழுத்து வந்து தனியா வந்து சொல்லோட இறுதியில வந்து ஒருபோதும் வராது. ஒருபோது இல்ல, அளபடை சொற்கள்ல மட்டும் வரும், ஆனா சாதாரண சொற்கள்ல வந்து வராது. ஆயுத எழுத்து வந்து சொல்லோட இறுதியில வராது, ஆயுத எழுத்து வந்து இடையில மட்டும்தான் வரும். ஓகேங்களா, ஆயுத எழுத்து முதல்லையோ இறுதியிலேயோ வராது, அது இடையில மட்டும்தான் வரும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்ப நீங்க வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் டவுட் வரும், மொழிக்கு இறுதியில வரக்கூடிய மெய் எழுத்துக்கள் எது சார், வராத மெய் எழுத்துக்கள் சார் எது சார் அப்படின்னா, நீங்க வராத மெய் எழுத்துக்கள் வந்து 7 தான் இருக்கும். இதை வந்து நீங்க ஈஸியா படிச்சிடலாம். இது எப்படி சார் படிக்கணும்னு பாக்குறீங்களா, இந்த வல்லினம் இருக்கு இல்லையா, வல்லினம் க ச ட த பர, வல்லின எழுத்துக்கள் எதுவுமே வந்து என்ன செய்யாது, உங்களுக்கு மொழியோட இறுதியில வராது. இதோட சேர்த்து இங்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா, ரொம்ப ஈஸி தான். என்ன, எந்த 7 மெய் எழுத்து சார் வந்து எனக்கு வந்து மொழி இறுதியில வராது அப்படின்னா, வல்லின மெய் எழுத்து இருக்கு இல்லையா கசட தவிர, அந்த 7 எழுத்து பிளஸ் இங்கு மட்டும் தான் சேர்த்துக்க போறீங்க. மிச்சம் எல்லா மெய் எழுத்துமே வரும். நீங்க இதை படிக்க வேண்டாம், இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியதே இல்லை. அப்ப இதை மனப்பாடம் பண்ணிட்டா நீங்க இதை மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்காது. அப்ப கசட தவிர பிளஸ் இங்கு மட்டும் என்ன செய்யாது, மொழிக்கு இறுதியில வராது. ஓகேங்களா, மற்ற எல்லா மெய் எழுத்துக்களும் மொழிக்கு இதில் வரும். இப்படி படிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து இதை ஈஸியா படிச்சிடலாம். புரிஞ்சுதுங்களா, இந்த 11 உட்கார்ந்து மெமரி பண்ணிட்டு இருக்காதிங்க. அடுத்து எகர வரிசையில பாத்துட்டீங்கன்னா, கே முதல் நே வரை எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி முதல்ல வருவதில்லை. ஓகேங்களா, எகர வரிசையில பாத்துட்டீங்க அப்படின்னா கே முதல் நே வரை எந்த உயிர்மெய் எழுத்துக்களும் வந்து சொல்லோட இறுதியில வந்து வர்றது கிடையாது. ஒவ்வொரு வரிசையில நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. ஏன் சார் நோ அப்படிங்கிற எழுத்து மட்டும் வருது அப்படின்னா, நோ அப்படிங்கிறது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி சொல், நோ அப்படின்னா அதோட பொருள் வந்து துன்பம் அப்படிங்கிறது. அதனால அது மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா மொழி முதல்ல சாரி மொழியோட இறுதியில வந்து வரும். ஓகேங்களா, எகர வரிசையில வந்து கே முதல் நே வரை எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில வருவதில்லை. ஒகர வரிசையில நோ தவிர எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில வந்து வர்றது கிடையாது. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பாத்துட்டீங்கன்னா உயிரெழுத்துகள் வந்து வருமாசான்னு கேட்டா, உயிரெழுத்துகள் வந்து தனியா வராது. ஓகேங்களா, மொழி இதுல வந்து உயிரெழுத்துகள் வந்து தனியா வராது, மெய்யெழுத்தோட இணைந்து உயிர்மையாக சொல்லிட எழுதும். ஆனா அளபடி சொற்கள்ல பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உயிரெழுத்து வந்து மொழியோட இதில் வரும். இப்ப உரண செய்யி அப்படின்னா அளபடி சொல் தானே. இப்ப அளபடி அப்படிங்கிறது 10ஆம் வகுப்புல நம்ம படிப்போம், இது வந்து ஒரு அளபடி சொல். இந்த அளபடி சொல்ல பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு, உயிரெழுத்து அப்படிங்கிறது மொழியோட இறுதியில வந்திருக்கு. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா. அப்ப உயிரெழுத்து எப்போது மட்டும் மொழி இறுதியிலையும் இடையில வரும் பாத்தீங்கன்னா அளபடி சொற்கள்ல மட்டும்தான் வரும். தனித்து வந்து உயிரெழுத்து வந்து ஒரு சொல்லோட இடையிலயோ இறுதியிலேயோ வந்து ஒருபோதும் வராது, அளபடி சொற்கள்ல மட்டும் இது வரும். அப்ப மொழி இறுதி ஆகும் எழுத்துக்களையவே இறுதி ஆகாத எழுத்துக்களையவே அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, இறுதி ஆகக்கூடிய எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய் எழுத்தாக வந்து மொழிக்கு இறுதியில வரும். இது ஃபர்ஸ்ட். அடுத்து 11 மெய்யெழுத்து வந்து உங்களுக்கு வந்து மொழி இறுதியில வரும். அது எந்த 11 மெய் எழுத்து சார்னா, கசட தவிர பிளஸ் இங்கு தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 11 மெய் எழுத்தும் மொழியோட இறுதியில வரும். இவ்வளவுதான். இப்போ மொழி இறுதியாக எழுத்துக்கள் எது சார் அப்படின்னா, இந்த கசட தவிர இங்கு, அது வந்து மொழிக்கு இறுதியில வராது மெய் எழுத்து. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா உயிரெழுத்து வந்து தனித்து மொழிக்கு இறுதியில வந்து ஒருபோதும் வராது. அதே மாதிரி எகர வரிசையில வந்து கே முதல் நே வரை இருக்கக்கூடிய எந்த சொல்லுமே வந்து மொழி இறுதியில வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒகர வரிசையில வந்து நோ அப்படிங்கிற சொல் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா மொழி இறுதியில வரும். ஏன்னா நோ அப்படிங்கிறது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி சொல், மற்ற எழுத்துக்கள் வந்து மொழி இறுதியில வர்றது கிடையாது. அப்ப இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்ப சார் உயிரெழுத்து வந்து மொழிக்கு வந்து இறுதியில வரும் அப்படின்னா அளபடை சொற்கள்ல மட்டும்தான் வரும், மற்ற சொல் தனித்து வந்து என்ன செய்யாது அப்படின்னா அது வந்து மொழிக்கு இறுதியில வராது. இப்ப உங்களுக்கு மொழி முதல் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் ரெண்டுமே தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா
மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்கள். இப்ப மொழி இடை எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம சொல்லிடலாம். அப்ப என்ன செய்யலாம், மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லோட இடையில வருது சார். எந்த மெய்யெழுத்து வரும் எந்த மெய்யெழுத்து வராதுன்னு குழப்பவே வேண்டாம். மெய்யெழுத்துக்கள் வந்து 18 வந்து என்ன செய்யும், மொழிக்கு இடையில வரும். அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே சொல்லுக்கு இடையில வரும். ஓகேங்களா, 247 எழுத்துக்கள் இல்லையா, எல்லாமே வந்து வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில மட்டும்தான் வரும். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இடை எழுத்துக்களை பொறுத்தவரை. அப்ப எந்த எழுத்து சார் வராது அப்படின்னா, அதாவது உயிரெழுத்துக்கள் வந்து தனித்து வராது, ஆனா அளபடி சொற்கள்ல வந்து உங்களுக்கு வரும். இங்க பாத்தீங்களா, கெடுப்பதுவும் இந்த இடத்துல ஊ அப்படிங்கிற உயிரெழுத்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா தனித்து வந்திருக்கு இல்லையா. அப்ப அளபடி சொற்கள்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இது தனித்து வரும். ஆனா வந்து சாதாரண சொற்கள்ல பாத்துட்டீங்க அப்படின்னா உயிரெழுத்து அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொழி இடையிலேயோ மொழி இறுதியிலேயோ வராது. ஆனா அளபடி சொற்கள்ல வந்து இது வந்து மொழி இடையிலையும் மொழி இறுதியிலையும் வந்து கண்டிப்பா வந்து வரும். ஓகேங்களா, இப்ப வந்து உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு இலக்கணம், இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சிருக்கீங்கன்னா இந்த ரெண்டு ஷார்ட்கட் மட்டும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தகுந்தாப்புல கூட மாத்தி வச்சுக்கோங்க, எதுவுமே கிடையாது. இந்த கசை தந்த பம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, முதல்ல கசக்கி தண்ணியில நனைச்சு பத்திரமா மடிச்சு வை, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த வா வரிசையில வாவா விருந்து வீட்டுல வெங்காயம் வேக வைத்த அவ்வா சாப்பாடு, இது ரெண்டையும் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா படிச்சிடலாம். அது மாதிரி ஞாபக வரிசையில எப்படி படிக்கணும் எல்லாமே நம்ம சொல்லிடுவோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கு இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஷார்ட்கட் தெரியுது அப்படின்னாலும் கூட மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.